அதுக்கு வந்து தேவையானது கோதுமை மாவு, கரும்பு சர்க்கரை, சோடா உப்பு, ஏலக்காய், அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சுக்கணும், கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி அதில் போட்டுக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டியாக கிரிப்பியாக வர்றதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கிறோம். நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பணியாரக்கல் வச்சு அதுக்குள்ளே நம்ம எண்ணெயோ இல்லைன்னா நம்மளுக்கு நெய்யோ எதை ஊற்றி பணியாரம் இப்போ ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஊற்றிட்டுருக்கேன். இந்த குழி அளவாக அழகாக நீட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு, இப்போ வெந்துட்டுருக்கு. வேகும்போது நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும் அடுப்பு. ரொம்ப ஹீட்டில் வச்சோம்னா ஒரு மாதிரி ஸ்பீடாக ஒரு மாதிரி வேகாது, உள்ளே இருக்கிறதெல்லாம் மாவில் வேகாது. அழகாக வெந்துட்டுருக்குது, நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். வெந்துச்சு, அதனால் லைட்டாக ஆயில் தள்ளிக்கலாம். குழந்தைங்களுக்கு, ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்கள், நல்லா இருக்கும். ஒரு மொருன்னு தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க.